ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் இமைக்கானவர்கள் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எழுத்துங்க, அப்புறம் ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு குடும்பத்துடன் வந்து சேரும். ட்ரெய்லரே இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. ஏன்னா இது வந்து ஒரு கேட்டன் மவுஸ் துரத்தல் திரைப்படம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து மிக முக்கியமாக அனுராப் கஷ்யப் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறாரு. அதேமாதிரி நயன்தாரா, அதர்வா, திடீர்னு பார்த்தா அதில் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு நிறைய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில். ஸோ பாடல்களும் வந்து காதலிக்காத மனசை காதலிக்காத அந்த சாங் ஒன்று, அதுக்கப்புறம் வீலம்பர இடைவேளி மாலையில், இந்த ரெண்டு சாங்குமே வந்து சமசுப்ரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விளம்பர இடைவெளி மாலையில் ஹிப்ஹாப் தமிழனுடைய அந்த சாங்ஸு, அதுவும் பட்டுக்கோட்டை பிரபாவருடைய வசனமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ட்ரெய்லரில் நம்மளை அஸ்தன விஷயம், படம் அந்த மாதிரி நம்மளை அஸ்தச்சா அப்படின்னு பார்ப்போம். திரைப்படத்துடைய கதை என்னென்னா, பெங்களூரில் ருத்ரா அப்படின்ற ஒரு பெரிய சைக்கோ கொலகாரன் கொலை பண்ணிகிட்ருக்கான். அது வந்து போலீஸ்கிட்ட இருந்து சிபிஐ வசம் வருது. சிபிஐ வசம் வரும்பொழுது அது யாருன்னா நயன்தாரா தான் சிபிஐ ஹெட்டு. அவங்க பேர் அஞ்சலி, அவங்களுடைய தம்பி தான் அதர்வா. ஸோ இந்த தொடர் குறைக்காரனை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை. நயன்தாரா சிபிஐ ஆஃபீஸராக வந்து செம்மையாக பின்னி படம் எடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் அந்த ஷோ அவங்களுடைய அந்த உடை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உணர்ச்சிகரமான காட்சிகள்லையும் சரி, அந்த போலீஸ் வந்து பொலோர்னு ஒரு அற விட்டுட்டு சொல்கிற டைலாக்ஸ்லையும் சரி, அவங்க ரொம்ப மனசில் இடம் பிடிக்கிறாங்க. அதர்வா ரொம்ப அற்புதமாக அவருடைய பாட்டை வந்து பண்ணிக்கிறாரு. இன்னும் வந்து ஸ்மார்ட்டாக இருக்காரு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்தில் அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்ஸ், அந்த உடைகளுக்காக அந்த விளம்பர இடைவெளி மாலை சாங்கில் வந்து போட்டிருக்கிற காஸ்ட்யூம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வோடஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கிட்ட வந்து அந்த லவ்வை சொல்கிற இடமும் சரி, இதுமாதிரி லவ் வந்து பிரேக்கப் ஆகிறப்போ உன் கால் வந்து கெஞ்சும் நினைக்கிற அடின்னு அப்படின்னு கோபமாக கற்றுற இடத்துலையும் வந்து அதர்வா வந்து மின்றாருன்னே சொல்லுவேன். ராஷிகனா அவங்க இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா இங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு நடிக்க போனாங்க, இங்கே வந்து மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. காதலை வந்து சொல்கிற இடத்துலையும் சரி, பிரேக்கப் ஆகிற அந்த காட்சியிலையும் சரி, அந்த கல்யாண வீட்லையும் சரி, அவங்க வந்து மிக அற்புதமாக அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்திருந்தாங்க. ஸ்டார் அட்ராக்ஷன் யாருன்னா வந்து அனுராப் கஷ்யப் தான். சான்ஸே கிடையாது அவர் வந்து பார்க்குற பார்வையில் வந்து அந்த மொரட்டக்கண்ணை வந்து அந்த குண்டு கண்ணை வந்து உருட்டி உருட்டி பார்க்குறதையாக இருக்கட்டும், வில்லத்தனங்கள் வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்காரு. இந்த படத்தோட அடிநாதமும் சரி, ரொம்ப அந்த இந்த படத்தை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதும் சரி அனுராப் கஷ்யப். அதேமாதிரி அவருக்கு வந்து குரல் தமிழ் டப்பிங் குரல் கொடுத்த மகிழ் திருமணி இயக்குனர் மகிழ் திருமணி சான்ஸே கிடையாத டப்பிங் அது. அதேமாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து வசனம் வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதியிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு சின்ன அந்த இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு சேசிங்கான ஒரு கேட்டன் மவுஸ் சேசிங் மூவி இது. இதில் வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு சீன், அப்படியே நிறம் அப்படியே ஒரு மாதிரி அழுத்தி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்களா, ஆமாம் அப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலைன்னா அப்போ நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு நயன்தாரா கேட்கும்பொழுது விஜய் சேதுபதி சொல்லுவார், செத்துருவோம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை உடம்புலாம் வந்து ஒரு மாதிரி வந்து கூஸ் பம்ஸ் ஆகி ஒரு மாதிரி நிகழ்ச்சி ஆகிற ஒரு விஷயமா அதில் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளேவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டி ராஜசாயருடைய ஒளிப்பதிவு வந்து படத்துக்கு மிகப்பெரிய ரிச் ஃபீலிங்கை கொடுக்குது. ஹிப்ஹாப் தமிழ் ஆதியுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி போன் சீனிவாசனுடைய எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு க்ரைம் ஸ்டோரியில் வந்து கதைக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்து இவங்க போயிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அதர்வாதி அவருக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, நயன்தாராவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் வந்து அனுராப் கஷ்யப் ஒரு ஃப்ளாஷ்பேக், இப்படி இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும்பொழுது அயற்சியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குற காட்சிகள் அப்படின்னும்பொழுது அது இன்னும் வந்து இழுவையான ஒரு நேர விழுங்கியாக மாறுகின்றது. என்னை பொறுத்தவரையிலையும் ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். பொசிசிவா அதர்வா வந்து தான் லவர் வந்து இன்னொருத்த கூட பழைய வந்து பொசிசிவ் ஆகிறாரு அப்படின்றது நீ எத்தனை ஷாட் தான் வைப்பீங்க. இயக்குனர் அஜயங்கான முத்து அவருடைய பெஸ்ட்டை வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் அவர் வந்து எடிட்டர் போன் சீனிவாசோட போய் கத்திரி எடுத்துன்னு போய் கட்டார் 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 வெட்டி ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இந்த படத்தை எடுத்துட்டு வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னும் சுவாரஸ்யம் பெறுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அந்த சைக்கிள் சேசிங்க, இந்த நைஸ் ரோடில் எடுத்த ஷாட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாட்ஸை வந்து நீங்கள் வெட்ட கொடுத்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் படம் கிறிஸ்பாகி வரும். இல்லை ஏன் வந்து சொல்றேன்னா, அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய பிரிடிக்டபிளான ஒரு திரைக்கதை வந்த அப்புறம் எப்பரா படம் முடியும்ன்ற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் வந்து மற்ற காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுதே வந்து அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் இந்த படத்தோட ஒரு அந்த டேர்னிங் பாயிண்டான ஒரு கதை இருக்குது இல்லையா, இந்த படத்துடைய அடிநாதம், அதாவது போலீஸுக்கும் சிபிஐக்குமான ஒரு அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக அந்த படத்தில் புதுசாக சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நிஜமாலுமே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. பட் அதற்காகத்தான் இதெல்லாமே மாறுது போகுது வருது அப்படின்றதுக்கு வந்து ஒரு வலுவான காரணத்தையும் இவங்க வந்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கும். அதே நேரத்தில் மறக்காமல் இப்போ போய் எல்லாத்தையும் தசாக் 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 தசாக்னு கொஞ்சம் பண்ணாதான் இது வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பான ஒரு ஸ்டோரி ஆகும்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஆங்கில படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றா இந்த படம் வந்து இதெல்லாம் அப்படின்னு, பட் புதுசாக ஒருத்தவங்க வந்து இந்த படம் அதாவது பிஎன்சி சென்டர்ஸில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லிக்கூடிய மதிப்பெண் 5-3. இந்த திரைப்படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்
அப்படின்னு ஜாக்கி சுமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களால் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.